பயங்கரவாத செயற்பாடுகளுடன் தொடர்புடைய குற்றச்சாட்டில் பழைய வைத்தியசாலையின் வைத்திய அதிகாரி எஸ் சிவருவன் நேற்று முன்தினம் இரவு பயங்கரவாத தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டார். இந்நிலையில் கைதான வைத்தியரின் விடுதலையை வலியுறுத்தியும் பதில் வைத்தியரை நியமிக்குமாறு கோரியும் மக்கள் இன்று காலை கவனயீர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். குறித்த ஆர்ப்பாட்டத்தினை பழைய வைத்தியசாலையின் நோயாளர் நலம்புரி சங்கம் ஏற்பாடு செய்திருந்தது. இதன்போது கரைச்சி மற்றும் பச்சிலைப்பள்ளி பிரதேச சபைகளின் தவிசாளர்களும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும். வைத்தியர் சிவரூபனின் கைதியை அடுத்து இன்று மாதாந்த சிகிச்சைக்காக வருகை தந்த மக்கள் பெரும் அசௌகரியங்களை எதிர்கொண்டதாக சுட்டிக்காட்டப்படுகின்றது. பொறுப்பு வாய்ந்த வைத்தியர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருப்பது துரதிருஷ்டவசமானது. இலங்கை மக்களை பொறுத்தவரையில் ஒரு ஆபத்தான எதிர்காலத்தை நோக்கி செல்கிறோம் என்கின்ற மனநிலையை இவருடைய மனங்களிலும் ஏற்படுத்தி இருக்கின்ற ஒரு நிலவரத்தை நாங்கள் பார்க்கிறோம். ஒரு அமைதியான நாட்டிலே 2009 பின்னர் வாழுவதற்கு முற்பட்டிருந்த பலருக்கும் அதிர்ச்சி தருகின்ற செய்தியாக டாக்டர் சிவரூபன் அவருடைய கைது அமைந்திருக்கிறது. இப்பொழுது தோன்றியிருக்கிற புதிய அரசியல் நிலவரம் மீண்டும் வெள்ளைவான்களையும் மீண்டும் கைதுகளையும் மீண்டும் காணாமல் போதல்களையும் மீண்டும் பயங்கரவாத தடை சட்டத்தினுடைய வீரியத்தையும் தமிழ் மக்கள் மீது சுமத்தப் போகிறது என்கின்ற அதிர்ச்சிகரமான மனநிலைக்கு தமிழ் சமூகம் ஆளாகி இருக்கிறது. இது போன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஆதவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.